முப்பது கிலோ
சமயங்கள் கேட்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடகத்தில் ரசிக பெருமக்களுக்கும் ஆமா படித்த மாணவ மாணவிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆமா எங்க கோத்தாபுரத்தை சேர்ந்த குறிப்புகள் மத்திய மட்டுமல்ல ஆமா அம்மாவுடைய அழைப்பிற்கு சங்கம் தியாகி சுப்பிரமணிய சிவா சிவா நாடக கலைக்குழுவின் சார்பாக ஆமா முதற்கிட்ட வணக்கத்தை செலுத்துகிறோம். என்றோடு எத்தனை இரவு பனிரெண்டாவது பனிரெண்டாவது இரவாக ஆமா மகாபாரத கதைகளும் இருக்கிறது. மகாபாரத கதைகளை கண்டு மகிழ்வதற்காக ஆமா அனைவர்களும் அமர்ந்து இருந்தாலும் ஆமா ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இடைவெளியும் ஆமா நிம்மதியான நாடகங்கள் நடத்துவதற்கும் ஆமா மக்கள் கேட்டு மகிழ்வதற்கும் கிடையாது. இரண்டாம் என்றோடு பனிரெண்டாவது இரவாக ஆமா நாம் நடத்தக்கூடிய நாள் பாண்டவர்கள் தூதனால் மகளையாடி நாடு நகரமாக தோற்று ஆமா பனிரெண்டு முடிந்து முடிந்து அஞ்சாவது மாசம் என்று சொல்லக்கூடிய ஓர் வருஷம் ஆமா பதிமூன்று முடித்துவிட்டு அவர்கள் ஆமா நாடு கேட்கின்றார்கள். நாடு கேட்டால் கேட்டு நினைத்து ஆமா நடத்தில சென்று நாடு கேட்கின்ற போது ஆமா நாடு கிடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆமா நாம சென்று கேட்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு ஆமா என்ற நாடுகளே பாண்டவரான சாச்சாரி கண்ணன் ஆமா பாண்டவர்களுக்காக துரியோதனன் இடத்திலே நாடு கேட்க புறப்படுகிறார். ஆமா அதுதான் கிருஷ்ணன் தூது தூது அவர் தூதுக்கு செல்கிறார். ஆமா ஏனென்றால் பாண்டவரிடத்தில சென்று ஆமா அவர்கள் இடத்துல கொடி என்ற சொல்லலாம் சொல்வதற்காக கிருஷ்ணனுடைய விருந்து விதர் பகவான் ஆமா ஆண்டவரான சாச்சாரி கண்ணனுக்கு என்ன விருந்து படைக்கிறார் என்ற நாளையிலே ஆமா விதர பெருமானுடைய கையாலே சாச்சாரி கண்ணனான ஆண்டவர் ஆமா சாப்பிடப் போகிறார். அதனால் அவர்களோடு நாமளும் ஆமா நம்மளால் முடிந்ததை பரிமாற்றம் செய்ய வேண்டும் ஆமா என்பதை சொல்லியிருக்கோம். ஆமா அதே போல இன்று நாம நடத்தக்கூடிய கிருஷ்ணன் பூதி என்று சொல்லக்கூடிய நாவகத்தில் ஆமா எத்தனைய பிழைகள் சொல்லினம் வெள்ளினம் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய மின்சொல் மின்சொலாகவும் ஆமா மின்சொல் மின்சொலாகவும் இருந்தாலும் நல்ல சொற்களை கண்ணில் செய்ய கெட்ட சொற்களை அகற்றிவிட்டு ஆமா இந்த நாளையில் அனைவர்களும் கண்ணிகளை ஆமா கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தில் ஆமா முதன் முதலாக யார் வர போகிறார் அசுராபுரத்தை ஆமா நாடு கேட்க வேண்டுமே என்று ஆமா எண்ணத்தோடும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆமா ஆவலோடும் ஐவரையில மூத்தவராகி ஆமா தர்மராஜர் வரப்போகிறார். ஆனால் அவர்களுக்கு கணக்கரம் அறிந்து